இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் அந்த என்கேஜ்மெண்ட் சீன் வந்து அப்படியே சூப்பராக நடந்துருச்சு. அதுலேயும் வந்து அந்த கமிஷனர் மேடம் வந்து வந்ததுக்கு பிறகு வந்து மாசாணி வந்து அதெல்லாம் இல்லை, மாசாணியும் வடிவு என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் செத்தாலும் அவள் பூ இல்லாமல் புட்டு இல்லாமல் என் வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1942 வாழ்கிற மாதிரி அவங்க பேசினதுக்கப்புறமா இவங்க கடுப்பாய் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உங்கள் பையன் உயிரோடு இருந்திருந்தாருனா இந்நேரம் வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தின கேஸில் டிவோர்ஸ் கிடச்சிருக்கோம், அப்படி இல்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சு வந்து அந்த பையன் இறந்துட்டான், இப்போ இவங்களுக்குள்ளே பிடிச்சிருக்கோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இது ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. அதே மாதிரி வந்து உங்கள் பையனுக்கு பதிலாக இந்த பொண்ணு இறந்துருந்தா உங்கள் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ பையனுக்கும் பொண்ணுக்கும் எல்லாம் ஒன்று தான், இந்த கல்யாணத்தை நிறுத்த நினச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, வரும்போது உங்கள் வண்டியில் வந்து இங்கே போகும்போது என் வண்டியில் போகணும் அப்படின்னு கையில் துப்பாக்கியை வேறு நட்டிட்டாங்க. ஸோ அவங்க என்கேஜ்மெண்ட்டை நடத்தியும் முடிச்சாச்சு, தட்டு மாற்றிட்டாங்க, ரத்னவேல் மாமாவும் மாயனும் மாற்றியாச்சு, சந்தோஷமாக அது நடந்து முடிஞ்சிருச்சு. மாசாணியை வெள்ளை துரத்தி விட்டாங்க மாசாணியும் வடிவையும். அந்த போஷன் நடந்து முடிஞ்சோடனே வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, இந்த மாசாணி வடிவை தான் இப்படியே உள்ள தள்ளியிருக்கலாம் அப்படின்னு சரண்யா சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கோர்ட்டு கேஸ் நடைய முடியாது, நம்ம கல்யாணம் வேறு இருக்குது, இதில் வேறு இந்த அவங்க மாப்பிள்ளை வீடு மட்டும் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க வாசலில் வீட்டுக்கு. வந்தோடனே பாண்டி அவங்களை நிறுத்தி யார் அப்படின்னா கார்த்திகோட அப்பா அப்படின்னா, கார்த்திகோட அப்பானா அவள் சிவகுமாரா அப்படின்னு ஒரு ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக வந்து அவர் தான் வந்திருக்காருன்னு ஐயோன்னு மாயன் ஓடி போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளே கூட்டு வராங்க. உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசினா அவங்க எங்களுக்கு மனசு தாங்கலை அதனால தான் நாங்கள் கோவப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லைனா வந்து நாங்கள் ஏற்றுந்துருப்போம், திடீர்னு அவன் சொன்னதுனால ஏற்றுக்க முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சாரதா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அவளுக்கு எல்லாமே நல்லா நடக்குது நாச்சியாக இருக்குன்ட்டு, மாறன் அதை நடக்க விடாமல் நான் பண்ணுறேன், இவங்க எல்லா பிரச்சனையும் வந்து மாசாணிட்டம் தான் வரும்னு நினைக்கும்போது நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், இதில் வந்து அவங்க மீடவே முடியாது, அவங்க தோக்க போகிறாங்க, இந்த பையன் அவன் எனக்கு பண்ணதுக்கு அப்படின்னு மாயன் பேரை சொல்கிறாங்க, என்ன பண்ணான் அப்படின்னதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க பேச்ச மாற்றிட்டார். இதுக்கு நடுவில் தாமரை வேற வந்து ஜீன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இவரோட ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்தாங்க பாவமாக, அதெல்லாம் வந்து இந்த கதைகள்லாம் மட்டும் என்னால் ஒட்டவே ஒட்டலை, இந்த மாதிரி ரியலாக நடக்குதா அப்படின்ட்டு கொலுசெல்லாம் வேறு போட்டிருந்தாங்க. உடனே இவர் வந்து நான் வேணால் முடிய கட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டிருந்தேன், இவர் இந்த மாதிரி என் ட்ரெஸ்லாம் போடாத, இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்ட்டு கோபமாக கத்தி விட்டுறாரு. இங்கே யார் பொண்ணுன்னு கேட்குறாங்க, ஐஸ்வர்யாவை பார்த்ததுக்கப்புறமா அவன் வந்து ஓகேம்மா வாமா உனக்கு எல்லாம் பிரச்சனை தான், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. உடனே சந்தோஷமாயிட்டாங்க, வீட்டை சுற்றி பார்க்க கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நாச்சியார்கிட்ட தனியாக வச்சு, எங்களுக்கு வந்து ஊரில் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க, என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் டௌரிலாம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு 100 பவுன் நகையும் ஒரு 10 லட்சரூபா பணமும் கிட்டத்தட்ட 50 லட்சரூபா வருது, இது மட்டுமே இதை மட்டும் கொஞ்சம் பண்ணி தந்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க நாச்சியார். அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.